அடையாறு போக்குவரத்து காவல்துறை சார்பில் நடத்தப்படும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். சாலை விதிகளை ஞானமுடன் கடைபிடித்தால் வாழ்க்கை பயணம் சாலச் சிறந்ததாக அமைவது திண்ணம். சாலை போக்குவரத்து பாதுகாப்பு என்பது சாலையை பயன்படுத்தும் ஒரு நபர் பலியாவதையோ அல்லது கடுமையாக காயப்படுவதையோ தடுக்கும் முறைகள் மற்றும் நடவடிக்கைகளை குறிக்கிறது. நில், கவனி, செல் என்ற தாரக மந்திரம் கொண்டிருப்பின் சாலை பயணங்கள் மகிழ்வை தரும். சாலை விபத்துகள் ஏற்பட காரணிகள்: சாலைகளை கடக்கும் போது வேக கட்டுப்பாட்டை மீறுதல், சாலைகளில் உள்ள சமிஞ்ஞைகளை மதிக்காது செல்லுதல், அதாவது ஒரு வழி பாதையில் அனுமதிக்காத திசையில் பயணித்தல், பாதசாரிகள் கடப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட வழிகளை மட்டும் பயன்படுத்தாது விரும்பிய இடங்களில் கடக்க முயற்சித்தல், இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணியாது செல்லுதல், நான்கு சக்கர வாகனங்கள் சீட் பெல்ட் அணியாது செல்லுதல், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுதல், வாகனங்களை முந்த முயற்சிக்கும் போது சாலை விதிகளை கடைபிடிக்காது முந்துதல், வாகன ஓட்டுநர் உரிமம் பெறாத நிலையில் வாகனங்களை ஓட்டுதல், கைபேசியில் பேசிக் கொண்டே வாகனங்களை ஓட்டுதல், படியில் பயணம் நொடியில் மரணம் என்பதை உணர்ந்தும் பேருந்துகளில் படிகளில் தொங்கிக் கொண்டு பயணித்தல், நான்கு சக்கர வாகனங்களை பல லட்சம் ரூபாய்க்கு வாங்குவோர் சீட் பெல்ட் அணியாமல் செல்வதால் விபத்து நிகழும் போது பாதுகாப்பு பலூன் விரியாது விபத்தின் இருக்கையில் இருந்தபடியே உயிரிழக்க நேரிடும் அபாயத்தை உணராதது, பள்ளிக்கு ஏற்றி செல்லும் ஆட்டோக்களில் அளவுக்கு அதிகமாக குழந்தைகளை ஏற்றி செல்வதை பெற்றோர் தடுக்காது இருத்தல், கைபேசிகளில் பேசிக்கொண்டே இருசக்கர வாகனத்தை ஓட்டும் அபாயம், சரக்கு ஏற்றி செல்லும் வாகனங்களில் ஆட்களை ஏற்றி செல்லுதல், ஆட்டோ மற்றும் மகிழந்தில் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிக ஆட்களை ஏற்றி செல்லுதல், நோ பார்க்கிங் இடங்களில் வாகனங்களை நிறுத்துதல், இவை போன்ற காரணிகளை தவிர்க்கவே வாகன போக்குவரத்து சட்ட விதிகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் அதிக விபத்து நிகழும் மாநிலமாக முதல் இடத்தில் தமிழ்நாட்டில் இருந்த நிலை இன்று நான்காம் இடம் என்ற நிலையை எட்டியுள்ளோம். இதையும் கடந்து வாகன விபத்துகளில் மிக குறைந்த எண்ணிக்கையை அடைந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்திட போக்குவரத்து காவல்துறைக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும். பெரும்பாலான விபத்துகள் இன்று இருசக்கர வாகனத்தில் செல்வோர் மூலமே நிகழ்கிறது. இரண்டு சக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து செல்லாத வாகன ஓட்டிகளே பெரும்பாலும் மரணத்தை சந்திக்கின்றனர். எனவே இரண்டு சக்கர வாகன ஓட்டிகள் கண்டிப்பாக தலைக்கவசம் அணிந்து செல்லும் வகையில் சட்ட விதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன, அவற்றை தவறாது கடைபிடிக்க வேண்டும். வாகன ஓட்டுநர் உரிமம் மூல சான்று, வாகனத்தின் பதிவு சான்று நகல், வாகன காப்பீடு சான்றிதழ், தலைக்கவசம் இன்றி பயணித்தலை தவிர்க்க வேண்டும். வாகன காப்பீடு புதுப்பிக்காது விபத்தில் மாட்டிக்கொண்டு உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஏற்படும் பாதிப்பை உணர வேண்டும். நான்கு சக்கர வாகனத்தில் ஓட்டுநர் முன் இருக்கையில் பயணிப்போர் கண்டிப்பாக ஸ்பீட் பெல்ட் அணிந்து செல்ல வேண்டும். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுதல் மிகவும் தவறானது, இதற்கு தண்டனையாக 10,000 விதிக்கப்படுகிறது. இருந்தும் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டி உயிரிழப்போர் தங்கள் குடும்பம் இருப்பதை உணர்வதில்லை, எனவே மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது. சாலைகளில் உள்ள போக்குவரத்து சமிஞ்ஞைகளை தவறாது பின்பற்ற வேண்டும். பாதசாரிகள் தாங்கள் கடப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட இடங்களில் செல்ல அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் மட்டுமே கடக்க வேண்டும். நகரங்களில் அனுமதிக்கப்பட்ட வேக கட்டுப்பாட்டை மீறாது இயல்பான வேகத்தில் செல்லுவது அவசியம். வாகனங்களை முந்தும் போது மிகுந்த எச்சரிக்கை அவசியம். ஷாராட்டோக்களில் அனுமதிக்கப்பட்ட பயணிகளுக்கு மேல் ஏறி பயணிப்பதை மக்களை தவிர்க்க வேண்டும். குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் பெற்றோர் அளவுக்கு அதிகமாக ஏற்றும் ஆட்டோக்களில் அனுப்புவதை தவிர்க்க வேண்டியது அவசியம்.
இருசக்கர வாகனத்தை ஓட்டுவதற்கு முன்னர் தங்களிடம் உள்ள கைபேசியை அணைத்தோ அல்லது பிளைட் மோடில் போட்டோ பயணிக்க வேண்டும். வாகனங்களில் பிரேக் சரியாக இருக்கிறதா என்பதையும் வாகனத்தின் சக்கர காற்றழுத்தம் சரியாக இருக்கிறதா என்பதை அன்றாடம் சரிபார்த்து வண்டியை எடுக்க வேண்டும். போக்குவரத்து காவல்துறையினர் பரிசோதனைக்கு வண்டியை நிறுத்தும் போது உரிய ஆவணங்களை அவர்களிடம் காட்டுவது முக்கிய கடமை என கருத வேண்டும். உச்சநீதிமன்றம் சாலை பாதுகாப்பு குழு அறிவுறுத்தல் அடிப்படையில் போக்குவரத்து துறையால் மேற்கொள்ளப்பட்டுள்ள விதிகளை மீறாது கடைபிடிக்க வேண்டியது பொதுமக்களின் கடமையாகும். ஓரிரு நிமிடங்களில் முன்னதாக செல்வதாக எண்ணி விபத்தை ஏற்படுத்தி பின்னால் வரும் வாகனங்களை பல மணி நேரம் தாமதமாக்கும் நடவடிக்கையை உணர வேண்டும். மிதமான வேகத்தில் பயணித்து இதமான பயணமாக மாற்றுவது ஒவ்வொரு வாகன ஓட்டிகளின் இன்றியமையாத கடமையாகும். வாகனங்கள் நிறுத்த அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்ல வேண்டும். வாகன ஓட்டுநர் உரிமம் இல்லாது வண்டி ஓட்டுவது கடுமையான குற்றம் என்பதை உணர்ந்து ஓட்டுநர் உரிமம் இல்லாது வாகனம் ஓட்டக்கூடாது. இப்போதெல்லாம் மனிதர்கள் முதுமையோ பிணியோ இல்லாமலே அற்ப ஆயுளில் மரணத்தை தழுவ காரணம் என்ன? முளைவிட்டு முகிழ்த்து கிளை பரப்பி மலராகி பிஞ்சாகி காயாகி கணிந்து பின் இயற்கையாக விழுவது போல் அல்லாது சிலர் தம் வாழ்நாளில் பலவற்றை ஆண்டு அனுபவிக்க தவறி அகாலத்திலேயே போய் சேருவது இதனால் என்பதை ஒரு கணம் யோசித்து சாலை விதிகளை தவறாது மீறாது கடைபிடித்தல் அவசியமாகும். சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் அவர்கள் பொறுப்பேற்ற பின்னர் கூடுதல் ஆணையர் அருண் ஒவ்வொரு காவல்துறை சரகங்களின் அலுவலர்களுடன் ஒருங்கிணைந்து கூட்டங்கள் நடத்தி சாலை போக்குவரத்து விதிகளை கடைபிடித்தலை மிகுந்த அக்கறையுடன் கண்காணித்து வருவதால் சென்னை பெருநகர விபத்துகள் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினருடன் ஒருங்கிணைந்து ஒத்துழைப்பு நல்குவது பொதுமக்களின் அத்தியாவசிய கடமையாகும். எனவே போக்குவரத்து காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு நல்கி சாலை விதிகளை மதித்து நடத்தல் இனிய பயணத்திற்கு வழிவகுக்கும் இனிய செயலாகும். குயிக்லைன் நியூஸ் செய்திகளுக்காக சகுந்தலா மணாலன் மற்றும் யூசுப் பாஷா.